வணக்கம். இந்த மேடையிலே நான் உரையாற்றுவதற்கு முதல் காரணம் வாழ்க்கை செய்தார். 2008 வந்து முதன்முதல என்னை மின் தொலைக்காட்சியில வேலைக்கு சேர்த்து விட்டு அந்த ஊடக பாதையை அமைத்து கொடுத்தது வந்து டால்பின் ஸ்ரீதர் அவருக்கு நான் வந்து என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பிறகு நம்ம வந்து மின் டிவியில பிரயாணம் செஞ்ச நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் கேப்டன் டிவி வந்தேன். அதுலதான் சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேர் இந்த வைரபாரியெல்லாம் பேசுவோம், நான் பயந்துட்டேன். இந்த வடிவேல் படம் சொல்ற மாதிரி நம்ம கடலை முட்டை வாங்கி சாப்பிடலாம் தெரியுங்கன்ற மாதிரி அவர் நிறைய பேசிட்டா நம்ம பார்த்து ரசிக்கதான் முடியும். நம்மளால ஸோ நம்மளால முடிந்த நம்ம பகுதியில் கொடுத்த விஷயங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, 2011 சட்டசபை தேர்தல் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிடலாம். அந்த சட்டசபை தேர்தலில் வந்து வடிவேலு வந்து விஜயகாந்த் அவர்களை, கேப்டன் அவர்களை மிகவும் தரக்குறைவாக எல்லா மேடைகளிலும் பேசிட்டு இருந்தார். நீ ஒரு கார்ட்டூன் பார்க்கலாம், நீங்க கருணாநிதி காமெடின்னு போயிட்டு யூடியூப்ல பார்த்தாலே அது ஒரு கருணாநிதியோட திருவிழா உரை ஒன்று வரும். ஆசைக்கு நீ, குடும்பத்திற்கு கனிமொழி, கூட்டணிக்கு திருமாவளவன், அது மாதிரி வரும். அதுதான் நான் தான் கருணாநிதி வாய்ப்பா, அது என்னோட திட்டுறாரு. நம்ம எப்பவுமே திமுக ஏற்பாடு இருந்தனால அது ஒரு கொண்டு வந்தனால அது கொஞ்சம் ஹிட் ஆகிறது. ஃபர்ஸ்ட் கார்ட்டூனா நம்ம வந்து கேப்டன் டிவியில அது கொண்டு வந்தது. என்னோட கருணாநிதி வாய்ப்பு, என்னோட திட்டு. சோ அவர் கூட அதை பார்த்து பாராட்டினார். அப்ப வடிவேல் வந்து தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு, விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவை தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து நான் கேட்கிறேன், எங்க இவ்வளவு தரக்குறைவா பேசிட்டு இருக்காரு, அவரை வந்து நம்ம விமர்சிக்கலாமா அப்படின்னு நான் சுதீஷ்ட கேட்கிறேன். அவர் இருப்பா, நான் கேப்டன் கேட்டு சொல்றேன் அப்படின்ட்டு விஜயகாந்த கேட்டு சொல்லும் போது விஜயகாந்த் சொன்ன ஒரே வார்த்தை, அவர் எவ்வளவுனா தரம் தாழ்ந்து பேசலாம், நம்ம பேச வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த 2011 தேர்தலில் பார்த்தீங்கன்னா வடிவேலு மட்டும்தான் விஜயகாந்தை அந்த கேப்டனா மூழ்கி விடுவாயா கப்பலா உப்பலாம் சொல்லிட்டு இருந்தா தவிர விஜயகாந்த் கையிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவர் அனுசரிச்சு வரல. ஊடக தர்மம்லாம் அதுதான் மெயின், ஊடக தர்மம் சொல்றது. நான் ஜெயா டிவில கூட வந்து அப்ப வந்து கூட்டணி இருந்தாலும் ஜெயா டிவி கூட வடிவேலை வந்து விமர்சிச்சு பல நிகழ்வு போட்டாங்க. அப்ப நான் வந்து என்ன விஜயகாந்தோட அப்ப டேப் பார்ப்போம், விஜயகாந்தோட பிரச்சாரத்தை நாங்க கொண்டு போய் அங்க ஜெயா டிவியில கில்லை தருவோம், அவங்க வந்து ஜெயலலிதாவோட பிரச்சாரம் கேட்டு டேப் தருவாங்க, நாங்க கேப்டன் டிவியில போடுவோம், எங்களை வந்து அவங்க ஜெயா டிவியில போடுவாங்க. சோ அப்ப அந்த கூட்டங்கள் சொன்ன வார்த்தை வந்து ஜெயா டிவி கூட வந்து விஜய் வடிவேலையை விமர்சித்து இப்ப நான் விமர்சிக்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை அடைந்தது அந்த தேர்தலில். விஜயகாந்த் கூட அந்த அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் சொல்லி அவங்களோட ராசியான எண் வந்து 5 பாத்தீங்கன்னா 2011 வந்து அவங்க வாங்கின சீட் 16, 1+4=5. அதுக்கப்புறம் 2014 அவங்க வந்து பாஜக கூட்டணி அமைக்கும் போது அவங்க வாங்கின சீட் 41-5. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2016 பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா 116 சீட் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் 105 சீட் வச்சாங்க, 104 சீட் வந்துட்டாங்க, அப்பவும் 5 அவங்க கூட்டணி 5. 2016 அதுல அந்த தமிழகத்திலிருந்து முதல் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி வந்து போவதற்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன் என்று நான் பெருமைப்பட்டுக்கொண்டேன். ஏன்னா தேமுதிக பாஜக கூட்டணிக்கு வித்திட்டது நான் தான். ஏன்னா 2011 வந்து ஜெயலலிதா வந்து அந்த கூட்டணியை வந்து உடைத்த போது தேமுதிக எல்லாம் வெளியே கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து தனியாகவே நின்ன போது நான் வந்து அப்போ பாஜக தலைவர் போன்ற அவசியத்தை சொல்றேன், இந்த மாதிரி தலைவரே வந்து கூட்டணி உடஞ்சிருச்சு, இப்போ அவங்க வந்து காங்கிரஸை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம போயிட்டு காங்கிரஸோட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பாஜக நம்ம போயிடலாம், போய் பேசிட்டோம்னா 2014 தேர்தலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா அவர் இல்ல வேண்டாம் அப்படின்ட்டார். ஆனா 2016 முன்னாடி அவர் 2013 அக்டோபர் மாதம் எனக்கு தொண்டராயிருச்சுன்னு தொலைபேசி மூலமா அழைத்தார். அழைத்து எப்படியாவது தேமுதிக பாஜக கூட்டணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பி அப்படின்னா யோசிச்சு பாருங்க. கேப்டன் டிவியில நான் ஒரு தலைமை செய்தியாளர், நான் ஒரு கட்சியோட கூட்டணி பேச முடியுமா? முடியாது. இருந்தாலும் ஒரு தைரியம், சுதீஷ் அவர்கள் அழைத்து போயிட்டு, சார் இந்த கூட்டணி வரப்போர்ல பிஜேபி அமைய யோசிக்க கூடாது அப்படின்னா,
கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ பிஜேபி காரன் தெரியும், அவங்க ஆதரவுன்னு தெரியும், நீ ஏன் இப்பவே கூட்டணி பத்தி பேசுறீங்க, அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம் யோசிக்கலாம் சொல்லி தொடர்ந்து விட்டாங்க. அருகும் தொடர்ந்து பொன்னராஜ போன் பண்றாரு, பேசியா கேட்டுக்கிறாரு. நானும் கொஞ்சம் கொஞ்சமா போறேன், அவங்க அண்ணியாட்ட பேசுறேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு ஒரு வாரி கூட்டணியை உருவாகுவதற்கான வழி அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட உடனே நான் வந்து அவரிடம் பொன்ராதாட்சியத்தை பேசும்போது, நான் தான் சுதீஷோட நம்பர் பொன்ராதாட்சியத்தையும் பொன்ராதாட்சியம் சுதீஷையும் முதல் முறையா மாத்தி தரேன், ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் கொடுத்தது. நடந்தது பல குழப்பங்கள். திடீர்னு வந்து தேமுதிகாக ஒரு பால் போடுவாங்க, அந்த பால் சிக்ஸரா போரா விக்கெட் முடிச்சாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க, என்னென்ன பார்க்க சொல்லுவாங்க. பட் என்னன்னு கேட்டு சொல்லு பாக்குறாரு சுதீஷ். நம்ம இங்க போய் பார்த்தோம்னா இங்க ஒரு டென்ஷனா இருக்கும், பொன்ராதாட்சியம் சார்பாக என்னப்பா வருவாங்களா வரமாட்டாங்களா, பேச்சுவார்த்தை வீட்டுமே இருக்கு அப்படின்ட்டு. திடீர்னு என்ன ஆயிடுச்சு, விஜயகாந்த் அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் கன்னியாகுமரியில். நான் கமலாலயத்தில் இருக்கேன், பொன்ராதாட்சியன் அறையில் இருக்கேன். பொன்ராதாட்சியன் அமைப்பு பிடிச்சதாரு மோகன் ராஜிலும் நான் மூணு பேர் உட்காந்துருக்கோம் அந்த அறையில. கேப்டன் கீழே லைவ் போகுது, பேசிட்டு இருக்காரு விஜயகாந்த். இவங்க திக்கு திக்கு திக்குங்க கன்னியாகுமரி ஆரம்பிச்சாரு. யாருக்கு பேர் சொல்லுவாரு, வேட்பாளர் பேர் என்ன சொல்லுவாருன்றது எல்லாத்துக்குமே ஒரே டென்ஷன். ஏன்னா கூட்டணி முடிவாகும் பொன்ராயிரம் டென்ஷன் எனக்கு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு கன்னியாகுமரியில் இருக்கு தேமுதிக. அதை மேம் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அந்த கூட்டணி, திக்கு திக்குன்னு இருக்கு. கடைசியா விஜயகாந்த் பிரச்சாரம் அதை பேசிட்டே இருக்கும்போது பொன்ராயிரம் வாக்களிக்கணும்னு வார்த்தை சொல்லிட்டாரு. அப்பதான் ஒரு சின்ன ஒளி தெரிஞ்சது, ஆகா கூட்டணி உருவாகிவிட்டது பொன்ராயிரம். அப்பதான் ஒரு நிம்மதி வந்துச்சு, ஆகா கூட்டணி உருவாகிடுச்சு அப்படின்னு. அப்படியும் இழுபறி திருச்சி கேட்கறாங்க, திருவண்ணாமலை கேட்கறாங்க. அப்பவும் நான் தான் போய் பேசிட்டு இருக்கேன். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது சுதீஷ் கண்டிப்பா சீட் ஒண்ணு கொடுத்தாரு. அவர் ஏற்கனவே 2008 கள்ளக்குறிச்சி நின்றுருந்தார், அங்கேயே நின்றுக்கலாம். இப்போ பாஜக ஒரு ஜோசியர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு அஞ்சு தான ராசி, அதனால SALEM சேலம் அஞ்சு வருது, அங்க போய் நில்லுங்க. யாரு பாஜக இப்ப இருக்கிற ஒரு ஜோசியர், இவரும் வந்து போயிட்டா சொல்லிட்டாரு, நீ இந்த விரதம் இருக்கணும், இந்த சாமியை கும்பிடணும், இந்த நாளா வந்து சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சேலம் அப்படின்னு இல்லை, சேலம் பாமகவோட வலுவான கோட்டை. அங்க அருள்ன்றவர் இப்போ எம்எல்ஏ இருக்காரு அருள், அவரு அங்க வேலை செஞ்சு வச்சிருக்காரு. அவரு 3 வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அந்த நாடாளுமன்றத்துக்கும். சுரீஷ் போராடணும் பாமகக்கும் தேமுதிக ஏற்கனவே 8 கொடுக்கும் ரெண்டு பேருக்குமே. இவருப்பாங்க நிக்கிறாருன்னு சொன்னானே பாமகக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. திருப்பி நம்ம தான் சொல்லிட்டோமே 5, நம்ம ஜோசியர் சொல்லிட்டாரு அங்க நின்னாலும் ஜெயிப்பேன்ட்டு. சரி அடிச்சு புடிச்சு சேலத்தை வாங்கி போன நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். போனோன்னா 2வது சுரீஷ் வராரு, சரி அருளை பார்க்க போறோம், அருள் வாங்கன்னு சொல்லிட்டு நான் போகும்போது பின்னாடி கருவி ஓடி அருள் ஓடிவிடு. நான் பார்த்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் ஆக்கு வரும், உன்னை பார்க்கவே இருந்தாருன்னா. கடைசி வரி பார்த்தீங்கன்னா சுதீஷா அருள் சந்திக்கவே இல்லை, பாமகோட ஆதரவே இல்லைங்க. தேமுதிகவும் பெரிய சாங்காக கிடையாது. இந்த குழப்பத்துலதான் வந்து தேமுதிக 3வது போயிடுச்சு, பெருசா வெற்றி பெற முடியவில்லை. 3வது போயிடுச்சு, நம்ம பொன்ராதாகிருஷ்ணன் அதுல வெற்றி பெற்றுட்டு அங்க போயிட்டார். அந்த தேர்தலில் வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியே அவங்களுக்கு தேமுதிக அப்பதான் ஆரம்பிச்சு. கூட்டணி அமைப்பதெல்லாம் சரியா இருந்தது, ஆனா அவங்க தேர்ந்தெடுத்த சீட் அந்த சுதீஷ் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி பாத்தீங்கன்னா அங்கேயே நின்று தானே கேட்டிருப்பேன். அந்த நம்பர் நம்பர் கால்குலேஷன் ஜோசியம் சொன்னதால கொஞ்சம் அவருக்கு குழப்பம் ஏற்பட்டது. இருந்தாலும் மோடி அவர்கள் ஏன்னா தெரு திருவா போய் விஜயகாந்த் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மோடி பிரதமர் ஆகணும், மோடி பிரதமர் ஆகணும், மோடி பிரதமர் ஆகணும்ட்டு அவரும் சரி பிரேமநாதா அவரும் சரி தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மோடிக்கு கொடுத்தது. பாராளுமன்றத்தில் மோடி உள்ள நுழைஞ்சு பிரதமர் பதவி ஏற்கும் போது விஜயகாந்தை கட்டி அணைத்து கன்னத்தெல்லாம் வச்சு கொஞ்சினதுக்கு காரணம் திருவாப்போ விஜயகாந்த் அவர்கள் மோடி பிரதமராக வேண்டும் விஷயத்தை அப்படி சொன்ன காரணத்தால். இந்த நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் போது மக்கள் நல கூட்டணி அவர் அது ஒரு பெரிய குழப்பம். அது வைகோ வந்தாரு போனாரு, அதுல பெரிய குழப்பம் ஏற்பட்டுச்சு, அதுல சரியான முறையில செயல்படவில்லை. இது ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கும் போது ஊடக தர்மம், ஊடக தர்மத்தை கண்டிப்பா நான் சொல்ல 10 நிமிஷம் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் 2-3 நிமிஷத்துக்கு சொல்லிடுறேன், ஏன்னா சொல்லி ஆகணும். இந்த ஊடக தர்மன்ற விஷயத்தை எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி சீரழிக்கப்படுகிறது, இதுதான் நம்ம பார்க்கணும். சில நேரத்தில் சொல்லியிருக்கேன், இந்த சொல்றேன். நரசிம்மராவ் ஆட்சி காலங்கள் 2013 ஆப்கானிஸ்தான்ல ஒரு
பாதிரியார கடத்திட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது, குழப்பமா இருக்கு. அப்ப வந்து காகிதே மில்லத்தோட நினைவு நான் ட்ரிப்ளிகான் நமக்கு செய்தியாளர் என்ன வேலை, அந்த எங்க சில நியூஸ் எல்லாம் அல்லது போது நாங்க உட்காந்துருவோம், மைக்க போட்டு ஒவ்வொரு இடத்தையும் கேட்டு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்போம்ல. அப்போ ஞான தேசியின் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சின்னு சொல்லுங்க, காங்கிரஸ் கமிட்டி அது தலைவர், அவர் வந்தாரு. வந்து மரியாதை செலுத்தணும்னு ஒரு பிரபலமா ஒரு தொலைக்காட்சி ஒரு பெரிய நிருபர் அவர் அவர் என்ன சொல்றாரு, ஒரு கேள்வி கேட்கிற லைவ்ல போகுது, அவங்க டிவியில லைவ், சார் இந்த பாரதியாரை கடத்திட்டாங்கள என்ன சார் நினைக்கிறீங்க? ஞானதீசன் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாரதியாரா, பாரதியார் எப்படா கடத்துறானுங்க? அவர் போட்டோ எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, சிலை எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, எங்க கடத்தினாங்கன்னு அவருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஞானதீசன் இவன் திருப்பி கேட்கிறான், சார் பாரதியாரை கடத்திட்டீங்களே, தயவு செஞ்சு அதுக்கு உங்க அரசாங்கம் என்ன பண்ண போகுது சொல்லுங்க சார்ன்றான். அவர் கன்ஃபியூஷன் அவர் கொஞ்சம் என்ன சொல்லு பாருங்க, அவரே முடிவு பண்ணுவோம், பாரதியாரை கட்டணம் போடுங்க அவர் தான் முடிவு பண்ணிட்டார். இவன் பாரதியார் தான் பாரதியாருன்னு கேட்கிறான் அப்படின்னு அவரு அப்புறம் அவரே யோசிச்சு, அப்ப அதை மனசாங்க முடிவு பண்ணும்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு அவன் கேமராமேன் நானும் கேட்டேன், என்னடா பாரதியாருக்கும் பாரதியாருக்கும் வித்தியாசம் இல்லையா, அவனுக்கு ஒரு தங்க வச்சுட்டு என்னன்னு கேட்பியா அப்படின்ட்டு. இது மாதிரி இவெல்லாம் வந்து இப்போ சீஃபா இருக்கான், ஒவ்வொரு சேனலுக்கு சீஃப் இவெல்லாம் சீக்கிரம் சீஃபா வரலாம், 2 லட்சம் சம்பளம் வாங்குறான் அவன்லாம். அப்புறம் இன்னொரு நிகழ்வு, தா பாண்டியன் டெல்லியில ஒரு கருத்து தெரிவிக்கிறார், ஏதோ ஒரு கருத்து தெரிவிச்சார், கருத்து தெரிவிச்சு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இப்ப இந்த அந்த இடதுசாரி குஞ்சுகள்லாம் இருக்கு தெரியுமில்ல, அவனுங்கெல்லாம் வந்து பயங்கர பரபரப்பு ஆர்வக்கூடாதா இருக்கும். அவன் வந்தோடனே தாப்பாண்டி அங்க வந்துட்டாரு, வந்துட்டு சில கேள்விகள்லாம் கேட்டுட்டே இருக்காங்க, எல்லாம் செய்தியாளர்கள் மன்றத்துல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்வக்கூடாரு, சார் நேற்று டெல்லியில தாப்பாண்டியன் ஒரு கருத்து சொன்னாரே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப என்னன்னா, அவன் தாப்பாண்டியன் யாருன்னே தெரியல, தாப்பாண்டியன் சாட்டைக்கு. இவ்வளவு வருஷமா நம்ம வந்து ஒரு அரசியல் இருக்கோம், இவ்வளவு தேர்தல் நின்று இருக்கோம், இவ்வளவு வேலை நடத்திட்டு இருக்கோம், நம்மளே பார்த்து தாப்பாண்டியன் கருத்து தெரிவிக்கிறாரு, உங்களுக்கு என்னன்னு கேட்கானே அவன் நினைச்சேன். அவனும் ஒரு சேனல் இப்ப சீஃபா இருந்தான், அவனும் மாத்திரம் 2 லட்சம் சம்பளம் வாங்கலாம். இது சொல்லுவதெல்லாம் உண்மை என்ன வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். நான் வந்து என் கண்ணு நேருக்கு இதெல்லாம் பார்த்த சம்பவங்கள், ஊடக தர்மம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அறிவாலயம் கீழே மேலதான் கலைஞட்டி வந்துடுச்சு, ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான், எங்க கலைஞட்டியில வேலைக்கு சேர்ந்தான். அங்க வந்து கலைஞட்டியில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப அறிவாலயத்துல தலைவர் பேட்டி தர்றாரு, நீ போய் பேட்டி எடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட அதே மாதிரி இப்ப அறிவாலயத்துல தலைவர் வெயிட் பண்றாரு, பேட்டி எடுங்க, என்ன நினைச்சா அறிவாலயம் வேற எங்கேயோ நினைச்சான், அறிவாளியம் இது போன்றவன் தான் இப்போ சீஃபா இருக்கான். இவன் தான் அறிவாளி, இவன் தான் வந்து இறக்க மறக்க கேள்வி கேட்கிறான், அறிவாளியாகி போயிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவோம், 2016 வாக்கில ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த தலைப்பு முடிவு பயிரலாம் பாருங்க, இந்த தலைப்பு ஒரு தலைப்பு ஏதாவது இடத்துல வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாய் வந்து எங்கேயாவது பிக்சர் இருப்பாரு, இவனை எல்லாம் முடிவு பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, இஸ்லாமியர்கள் அவமானப்படுத்தப்பட்டால் உத்தரப்பிரதேசம் தலைப்பு எடுத்துக்கோ, எல்லாம் எடுத்து இதை வந்து 4 சேனல் பேசலாம், இதை வந்து நம்ம 2015 சொல்லிருக்கோம், இது மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது, இது மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கின்றால், இதை நம்ம ஒடுக்க வேண்டும், செயல்படுத்த நிறுத்த வேண்டும்னு சொன்னா என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம வலதுசாரிகளுக்கு பத்திரிகையாளர் கம்மி, ஏன் தெரியுமா? நம்மால் அவ்வளவு பேருமே வந்து ஐடி இல்ல பெரிய லெவல்ல கம்பெனி இதுக்குதாங்க நாங்க வேலைக்கு போனோம் அப்படின்னு சிந்திக்கிறான். ஆனா இடதுசாரிகள் இருக்கிறவங்கெல்லாம் நான் தெரியுமா, அவன் ஒன்று சொல்றேன், நான் இஸ்லாமிய அமைப்பு ஒரு பையன் மின்டிவிக்கு வேலைக்கு சேர்ந்தான், இப்போ வேற சேனலுக்கு போயிட்டு அவன் பெரியார் ஆகிட்டான், அவன் பரோட்டா மாஸ்டர் இருந்தாங்க, தென்காசி ஒரு பரோட்டா மாஸ்டர். அவன் இப்போ மின்டிவி வந்துட்டான், உள்ள பார்த்தா ஃபுல்லா நமக்கு தெரியல, வந்தோன்னா ஆன்டி செயல்பாடு நேஷனல் செயல்பாடு எல்லாம் இருந்துச்சு பண்ணான். பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா பண்ணா, பரோட்டா மாஸ்டர் இருந்தேன், எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க,
என்னோட பரோட மாஸ்டர். ஆமா சார், ஆனா அவன் ஜமாத்துல இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தன் மனதில் ஏற்றி கேள்வியாக மாற்றி நம்ம தேசியவாத தலைவர்களுக்கு கேள்விகளை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தான் கேட்கிறான், 5000 சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் பத்திரிகையாளர் ஆயிடுறேன் அப்படி சொல்லிதான் வரான். இடதுசாரிகளும் மற்ற தேச விரோத அமைப்புகள் இருக்கிறவன் சம்பளமே தர வேணாம் சார், 6 மாசம் வேலை செய்யறாங்க, அதுக்கப்புறம் 7வது மாதம் அரசாங்கம் போயிடும், அது வேற விஷயம். ஆனா அந்த எண்ணம் வந்து அவனுக்கு வருது, நம்மளும் யாரும் அவரது தேசிய சிந்தனை இருக்கிறவங்களாம் ஐடி தான், நேரம் போயிடும் அவ்வளோ, அங்க போயிட்டு நம்ம அப்படியே ட்விட்டர்லயும் பேஸ்புக்லயும் மட்டும் வேலை செஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிடறான். களத்துல யாரும் வரமாட்டேங்கிறான். இதுதான் நான் பெரிய மைனஸ் பாயிண்ட். களத்திற்கு யாருமே வரமா, நம்ம என்ன நம்ம ஒரு பிரச்சாரக்காக முழு நேர ஊழியராக இதற்கு ஒரு 10 பேர் 20 பேர் களம் இறக்கினாதான் இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்து பயப்படுங்க, இல்லைன்னா பயப்பட மாட்டோம். நாம தேசிய உரையாடல் அரசாங்கம் அமைப்பு வச்சிருக்கோம். நான் தான் 2018 ஆரம்பித்தோம், தேசிய சிந்தனையாளர்களுக்காக ஆரம்பிக்க வேண்டும் ஆரம்பிச்சோம். அந்த அமைப்புல சொல்லிட்டேன், போராட்டம் இந்த இடத்துல போயிட்டு ஐடி கார்டு வாங்கிட்டா, அக்ரிடேஷன் கார்டு வாங்கிட்டா, இதெல்லாம் எங்க வேலை கிடையாது, இதெல்லாம் பண்ணவே போட்டோம் அந்த சங்கத்தில் சார்பாக. நம்ம வேலை என்னன்னா தேசிய சிந்தனையா உள்ள பத்திரிகையாளர்கள் உருவாக்க வேண்டும், இதுதான் நம்மளோட சிந்தனை. குறைந்ததா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு 6 மாசத்திற்கு படித்தால் ஒரு டிப்ளமா வாங்கிட்டாங்க, ஒரு சிந்தனையாளர் உருவாக்க வேண்டும், டிப்ளமா சர்டிபிகேட்டோட ஜேர்னலிஸ்ட் உருவாக்க வேண்டும், இதுதான் நம்மளோட ஐடியாவா இருக்கு. அதற்கான வேலையை தான் நாங்க செய்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இன்னொரு விஷயம், 4-5 விஷயம் வந்துட்டு இருக்கு, அஜெண்டா டிரிவன் ஜேர்னலிசம். இதை வந்து ஒரு 5 நாட்களாக சென்று கொண்டிருக்கோம். நான் கூட அஜெண்டா டிரிவன் ஜேர்னலிசம் தாங்க, நான்லாம் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா ஒரு 1.5 வருஷம் முடிவது பாலகிருஷ்ணன் ஆபீஸ் போயிருந்தேன், எல்லாம் பேசிக்கிட்டுனா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ப்ரெஸ் மீட் அவரு இதுக்குன்னா மறந்துச்சு, ஒரு ப்ரெஸ் மீட்டு நல்ல கண்டு கூட 100வது அவையில் சிடி ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட்டு. நான் பாலகிருஷ்ணன் எல்லாம் கேள்வி கேட்டாங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏங்க நீங்க மற்ற மாநிலத்தில் இருக்கீங்களோ தமிழ்நாட்டில் அம்மா ஏறிக்கிறீங்க கேட்டேன், பதில் சொல்லுங்க. எழுச்சி போயிட்டாருங்க, எழுச்சி போயிட்டாரு. அப்ப எங்க பகவதி பற்றி சொன்ன ஒரு பையன், என்ன நாங்க ஜாதகமா கேள்வி விவரம் பதில் சொல்லுவாரு, நீ எழுத்து கேள்வி கேட்ட பதில் சொல்லுவாரு, அவரு பதில் சொல்ல மாட்டாரு. சோ எங்களுக்குள்ளேயும் அஜெண்டா டிரிவன் ஜேர்னலிசம் இருக்கிறது, ஆனால் குறைவாக இருக்கிறது, மற்றவர்களும் அதிகமாக இருக்கிறது, அது அதிகப்படுத்தி அவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். இப்போ செய்தி வந்துட்டு இருக்கு, முருகேசன் புதிய தமிழை முருகேசன் வந்து வேலை கொடுத்துக்கிட்டாங்களா, இல்ல தவறான செய்தி எல்லாம் பேஸ்புக்ல போட்டுருக்காங்க, தூக்கிட்டாங்க, எப்படி ஒரு கேள்வி கேட்டா ஒரு ரிப்போர்ட் தூக்கிடுவாங்களா, நம்மளும் அதை செய்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மனநோயாளியா போயிடுச்சு, தவறான செய்தியை பரப்பு கொஞ்சம் நிறுத்தினாலே நம்ம வந்து நம்ம நம்ப ஆரம்பிப்போம். ஆகையால் நம்ம தேசிய சிந்தனை உடைய ஒரு பத்திரிகையாளர் உருவாக வேண்டும், மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள். அதுக்கான பயிற்சி வகுப்பெல்லாம் தொடங்க இருக்கின்றோம், ஒரு டிப்ளமா சர்டிபிகேட்டோட தொடங்க இருக்கின்றோம், 6 மாத நிகழ்ச்சி. அது நம்ம குறைந்த பீஸ் தான், 10,000 ரூபாய் எல்லா பத்திரிகையாளர் 6 மாசத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டோட பல துறையில் இருக்கக்கூடிய நம்மளோட பத்திரிகையாளர்கள் வெளிப்படுத்த போறாங்க, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மேடையை வழங்கிய பத்மாவர்களுக்கும் ராகவேந்திரன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்வத்தாமனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அஸ்வத்தாமன் என்ன ஃபர்ஸ்ட் லைன் நினைக்கிறேன், அஸ்வத்தாமனுக்கு இல்லையா அறத்தின் குரல், கல்யாண ராமன் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் அஸ்வத்தாமன் கலந்து கொண்ட லைவ் என்னோட லைவ் தான், அது நான் பெருமையாக சொல்லிக்க வேண்டியிருக்குது. இந்த நிகழ்ச்சியில் ஊடகத்தில் நிலவரத்தை பற்றி பேசிவிட்டு எனக்கு சில சந்தர்ப்பங்கள் வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.